அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது காகத்திற்கு உணவு வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவை என்பதை பார்ப்போம். காகம் சனீஸ்வரர் கூறிய வாகனம். காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுகிறது. நாம் உணவு உண்ணும் முன் காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைக்க வேண்டும் என்கின்றனர் நம் முன்னோர்கள். அது ஏன் என்பதை பற்றி பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை தேடி வருவார்கள் என்பது நம்பிக்கை. அப்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக கூறப்படுகிறது. நம் முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டும். அவ்வாறு முடியாவிட்டால் அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். நம் முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களின் ஆசியினால்தான் நாம் இவ்வுலகில் அமைதியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ முடிகிறது. எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு தினசரி உணவிட வேண்டும். காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலைக்கும். காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் கெடு பலன்களிலிருந்தும் விடுபடலாம். இறைவனின் பரிபூர்ண அருளையும் அன்பையும் பெறலாம். ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறையும். காகத்திற்கு நாம் உணவிடும் போது உணவையும் சாப்பிடுவதுடன் வீட்டு சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அவற்றையும் அப்புறப்படுத்தவும் செய்கிறது. இதனால் நோய்கிருமிகள் நம்மை தாக்காதிருக்க உதவுகிறது. காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கின்றன. இதனை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. காகத்திற்கு உணவு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்கும். சனி பகவானின் அருளும் கிடைக்கும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.